வணக்கம். மத்திய அரசை கண்டித்து பிஎஸ்என்எல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மத்திய பிஜேபி அரசை கண்டித்து ரயில் மறியல் செய்ய தேரடியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாண்டினா தலைமையில் ஊர்வலமாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே போலீசார் நிறுத்தி கைது செய்ய முயற்சித்தனர். அப்பொழுது பிஎஸ்என்எல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது மக்கள் விரோதம் மற்றும் தொழிலாளர் விரோத போக்கினை கடைபிடிக்கும் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மேலும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் மத்திய பிஜேபி அரசை கண்டித்தும் டீசல் பெட்ரோல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 13 பெண்கள் உள்ளிட்ட 40 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் சிறை வைத்தனர். டிஎம்சி இதற்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ்பி ரவிச்சந்திரன். அப்படியே கடைசி போகலாம்.